இரவு ஒரு 10:30 மணி வாக்கில் அடையாறு அருகே வந்து கொண்டிருந்தபோது ஒரு வித்தியாசமான உயிரினம் ஒன்று சாலையை கடந்து செல்வதை பார்த்தேன். வாகனத்தை நிறுத்திவிட்டு அருகில் சென்று பார்த்தபோது இது ஏதோ ஒரு கடல்வாழ் உயிரினம் என்பதை உணர்ந்தேன். சாலையில் வேகமாக சென்று கொண்டிருக்கும் வாகனங்களில் பட்டு இந்த ஜீவனுக்கு ஏதாவது நேரிட்டுவிடுமோ என்று அஞ்சி வாகனங்களை ஒதுங்கி போகுமாறு சிக்னல் செய்து கொண்டே சிறிது நேரம் இதை வீடியோ எடுத்தேன். கடலிலிருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் தள்ளிதான் இந்த சாலை இருக்கும். வழி தவறி வந்தாலும் எப்படி இவ்வளவு தூரத்தை இது கடந்து வந்தது என்ற ஆச்சரியம் எனக்கு வந்தது. ஒருவேளை மீன்களோடு மீன்களாக வாகனத்தில் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்படும் போது இது தவறி விழுந்து விட்டதா, அல்லது சிறுவர்கள் யாரேனும் பிடித்து வந்து இங்கு போட்டுவிட்டு சென்று விட்டார்களா என்ற எண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும், இதை எப்படியாவது காப்பாற்றி மீண்டும் கடலில் விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் உதித்தது. இது கடலில் வாழும் ஒரு வகையான நண்டு இனம் என்பதை தெரிந்து கொண்டேன். இந்த நண்டு இனத்திற்கு சுயமாக மேலோடு வளராது. ஆகவே காலியாக இருக்கும் சங்குகளுக்குள் இந்த ஜீவன் புகுந்து கொண்டு தனக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்கின்றன. கடலுக்குள் இருக்கும் வேட்டை விலங்குகளிடமிருந்து தப்பிக்க இந்த சங்கை தனக்கு ஒரு மிகச்சிறந்த கவசமாக மாற்றிக்கொள்கிறது இந்த உயிரினம். கடித்து விடுமோ என்ற அச்சம் இருந்தாலும் துணிந்து அதை பிடித்துவிட்டேன். நினைத்தபடியே அதன் கொடுக்குகளால் என் விரல்களை குத்தி கொண்டே இருந்தது. நிலப்பகுதியில் இருக்கும் நத்தைகளின் மீது எப்படி இயற்கையாகவே ஓடு உருவாகிறதோ, அதுபோல கடலுக்குள் இருக்கும் ஒரு வகையான நத்தைகள் மீது இந்த சங்கு உருவாகிறது. அந்த கடல்வாழ் நத்தை ஏதேனும் உயிரினத்தால் வேட்டையாடி உண்ணப்பட்டாலோ, அல்லது அது இயற்கையாகவே இறந்துவிட்டாலோ, அதன் மீது இருக்கும் அந்த சங்கு தனித்து விடப்படுகிறது. காலியாக இருக்கும் வீட்டிற்குள் புகுந்து கொள்வதைப் போல காலியாக இருக்கும் அந்த சங்குக்குள் இந்த நண்டு இனம் புகுந்து கொள்கிறது. ஒரு வழியாக அந்த நண்டை பிடித்து கவரில் போட்டு கடலில் கொண்டு போய் விட்டுவிட்டேன். அப்போது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்பட்டது. கடவுள்களுக்கும் கடல் அன்னைக்கும் நன்றி. எந்த உயிர்களையும் கொல்லாமல் இருக்கவும், ஆபத்தில் இருக்கும் உயிர்களை காப்பாற்றவும் முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள். ஓம் நமோ நாராயணா. நம்மடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.